குருச்சரணம். நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவங்க ஆன்லைன்லயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துறாங்க. டீஷையும் ஆன்லைன்லயே கொடுத்துருவாங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸ்ல முக்கியமா நாம எப்படி பாதுகாப்பா இருக்குறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறது, குழந்தைகளோட படிப்பு, தீய பழக்கத்துல இருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களை எல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கலாம் சொல்லி கொடுக்கறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845-33-64-84-786-8754-77-55 and 9341-22-7211. Guru Charanam. குருச்சரணம். எனது எனர்ஜிதாஸ் மக்கள் எல்லாரும், உலக மக்கள் எல்லாரும் மனநலம் உடல்நலம் பெற்று பிரம்மாண்டமாக வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் முக்கியமான விஷயம், அதாவது இது ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டர், ஆனால் உங்களுக்கு சாதகமாக அதை நான் பேசிகிட்டு கேட்பேன். எப்படின்னா, எண் நம்பர் 3, எண் நம்பர் 6, எண் நம்பர் 9 தனித்தனி, புரிஞ்சுதா, 3, 6, 9 எண்களின் மாய சக்தி, அண்ட் த மேஜிக் ஆஃப் 369 த நம்பர்ஸ். ஓகே, இதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 3, 6, 9 எல்லாமே கடவுளின் நம்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நம்பர்ஸ். அப்போனா மற்ற நம்பரில் என்னங்க அர்த்தம், 9 நம்பர் இருக்கே, மற்றெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த 1, 2, 4, 5, 7, 8 இவங்க எல்லாரும் மனிதர்களுடைய தேர்ட் டைமென்ஷனில் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், மனுஷனுக்கு 6 அறிவு, அதுக்கு மேலே 7 அறிவு போகிறது என்ன விஷயங்க, கடவுள் சார்ந்தது, கடவுளுடைய நம்ம ஏஞ்சல்ஸு அந்த இது நம்ம சொன்னோம் இல்லையா, ஏஞ்சல்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே நான் டைமென்ஷன்ஸ் பேசியிருக்கிறேன். அந்த நம்பர்கள் தான் இந்த 3, 6, 9. நீங்கள் கடிகாரத்தை எடுத்தீங்கன்னா 12 இருக்கும், அப்புறம் 3வது இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், 6 இருக்கும், அப்புறம் 9 இருக்கும். அப்படி தான் பிரிச்சிருக்காங்க இல்லையா, 3, 6, 9, 12. திருப்ப 12 கூப்பிட்டீங்கன்னா 3 வந்துடுதா. அப்போ இந்த 24 மணி நேரம்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட 4, 2, 6 வரும். 60 நிமிஷம் எடுத்தீங்கனாலும் 6 வரும். 60 செகண்ட்ஸ்ன்னு எடுத்தீங்கனாலும் 6 வரும். பார்த்துட்டிங்களா, அப்போ ஒரு நாளில் மனுஷன் அந்த காலகட்டத்தில் த ஹையர் வைப்ரேஷன் எதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா 3 விஷயத்தில் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எது அப்படின்னா 3, 6, 9 த கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கோல்டன் ரேஷியோ என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பூ பூக்குதுன்னா அது கூட கடவுளுடைய ஒரு கணக்கில், அது 369 கோல்டன் ரேஷியோ. இந்த கோல்டன் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மூக்கு இருக்குது, இந்த மூக்கு என்ன எவ்வளோ இதில் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது சில பேர் கை பின்னால் இருக்கலாம், கால் பின்னால் இருக்கலாம், இல்லை விலகல் வந்து மாற்றியிருக்கலாம், இல்லை டெக்ஸ்டோகார்டியான்னு அவங்க சொல்லுவோம், அது வந்து எப்படி இருக்கும்னா வலது பக்கம் ஹார்ட் வந்துடும், அது வெரி ரேர், 1 லேக், 1 இன் 2 லேக் அந்த மாதிரி இருக்கும், வலது பக்கம் ஹார்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெரி ரேர் தான் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் கடவுள் என்ன பார்த்தார், இந்த 2 கல்வெடிக்கு உடையில இவ்வளோ தான் இடம் இருக்கணும், மூக்குனா அவனுடைய ஹைட்டுக்கு இவ்வளோக்கு எப்படி இருக்கணும், கை வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரியுமா கை நமக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு, நம்மளுடைய ஜான் வச்சு அளந்தீங்கன்னா, இந்த இடத்த வச்சு அளந்தீங்கன்னா 1, 2, 3 நம்ம கை வர ஜானுக்கு 3 தான் நம்ம கை இருக்கும், 3 ஜான் தான் நம்மளுடைய கை. அதுக்கப்புறம் நம்மளுடைய மூக்கு அளந்தீங்கன்னா நம்மளுடைய காலினுடைய பெருவிரல் அளவுக்கு நீட்டாக இருக்கும். உங்கள் வலதுகால் பெருவிரல் எடுத்தீங்கன்னா அது என்ன டிஸ்டன்ஸோ அதுதான் உங்கள் மூக்கு இருக்கும். இதெல்லாம் கோல்டன் ரேஷியோனுடைய ஒரு ரேஷியோ, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள் எல்லாத்தையுமே வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தான் படைச்சிருக்காரு.
ரெண்டு கண்ணு அப்படி இருக்கும், மூக்கு அப்படி இருக்கும், வாய் அப்படி இருக்கும், 32 பல்லோடு இருக்கணும், எல்லாம் படைச்சிருக்காரு, விபரமாக படைச்சிருக்காரு, புரிஞ்சிச்சா? அப்படி படைச்சவர் இந்த 3, 6, 9 ரொம்ப என்ன கொடுத்துருக்காரு, பவர் கொடுத்துருக்காரு, புரிஞ்சிச்சுங்களா? 3, 6, 9 ரேஷியோ நிறைய யூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது. சரி, அப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ 3, 6, 9 நான் பேச போனோம்னா நாங்கள் இதில் பேசுகிறாங்க நிறையா பேசுவோம். வி கேன் டாக் இந்த சயின்டிஃபிக் ஃபேக்டரில் எடுத்தாமல் நிறையா இருக்கும், அது குவாண்டம் ஃபிசிக்ஸில் போயிடும், அது உங்களுக்கு தேவையில்லை. நான் நம்ம பிரகாரம் நான் பேசுகிறேன். இப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவா, 3 ஆச்சு, 3 பேர் வந்துட்டாங்களா? சரி, பிரம்மாவுக்கு யார் பொண்டாட்டி, யார் வந்து ஒய்ஃப்னா சரஸ்வதி, விஷ்ணுக்கு லக்ஷ்மி இல்லையா, சிவனுக்கு பார்வதி. இந்த 3 பேரும் இந்த 3 பேரையும் சேர்த்தோம்னா எவ்வளோ ஆகுது, 6 பேர் ஆயிடுச்சாங்க, 6 வந்துருச்சா? ஸோ பவர், த பவர் 6, அதாவது 1, 2, 3. நம்ம எதை எடுத்தால் ட்ரினிட்டி இஸ் தேர்ணும் இல்லையா, பிரம்மா விஷ்ணு சிவா மாதிரி எதை எடுத்தாலும் நல்லது கெட்டது, நல்லது கெட்டதும் அல்லாதது. காலை மாலை அப்புறம் என்ன சொல்கிறீங்க, இரவு, காலை மாலை இரவு அப்படிம்பீங்க, 3ல தான் முடியும், புரிஞ்சிச்சா? நீங்கள் எதை எடுத்தாலும் அது 3 கட்டாயமாக இருக்கும், பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் 3, 3, 3 இருக்கும், எலக்ட்ரான், நியூட்ரான், ப்ரோட்டான், அப்புறம் பாசிட்ரான், லட்டாலஸ்கா, அதெல்லாம் அப்புறம், இந்த 3 தான் மேஜர், புரிஞ்சிச்சா? இப்போ நவ கிரகத்தை எடுத்துக்கோங்க, 9 இல்லை. அப்போ இல்லை இல்லை, நாங்கள் இப்போ மற்றதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம், அதெல்லாம் கணக்கில், அதற்குள் அது மற்றது எல்லாமே அடக்கம், அதுதான் உண்மை, புரிஞ்சா? ஒரு லைட்டை போட்டுட்டிங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக வெளிச்சத்தையும் கொடுத்துருது, அப்போ அந்த ஒரு லைட்டுக்குள்ளே அந்த வெளிச்சம் ஃபுல்லாக அடக்கம், அவ்வளோதான், புரிஞ்சிச்சா? அடுத்து நவகிரகம் 9. அப்போ இந்த 3வது நம்பருக்கு என்ன அப்படின்னா குரு, 6வது நம்பருக்கு என்னென்னா நம்ம பிரகாரம் சுக்கிரன், 9வது நம்பருக்கு செவ்வாய். அப்போ என்ன அர்த்தம், குருங்கிற ஒரு கல்விக்கு, 6ங்கிற வந்து செல்வத்துக்கு, 9ங்கிற செவ்வாய் வீரத்துக்கு. ஸோ 3 கல்விக்கு, 6 வந்து செல்வத்துக்கு, 9 வீரத்துக்கு, புரிஞ்சிச்சா? இப்போ அந்த மாதிரி 3 பேர் பிரிச்சாச்சு. அப்போ இந்த 3க்குரியது என்னது, உலோகத்தை என்னென்னா தங்கம், அடுத்தது என்னது சுக்கிரனுக்குரியது வந்து வெள்ளி, அடுத்தது செவ்வாய்க்கு இருக்கிறது என்னென்னா செம்பு, புரிஞ்சிச்சா? அதனால தான் நம்மளை வந்து செம்பில் வந்து ஒரு வளையல் போட்டுக்கோங்க, ஒரு மோதிரம் போட்டுக்கோங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எதுக்காகனா டு கெட் இட் டு த பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகணும்ன்ட்டு. செவ்வாய் வந்து ரத்தத்துக்கு அதிபதி, இடத்துக்கு அதிபதி, உங்கள் வீடு விற்கணும், வீடு வாங்கணும், அதுக்கெல்லாம் அதிபதி யாருனா செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு யார் ஒரு உகந்த கடவுள்னா நேச்சுரலி முருகன் இல்லையா, கல்விக்கு தட்சிணாமூர்த்தி, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் வந்து செல்வத்துக்கு வந்து யார், லக்ஷ்மி, அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம், நிறையா பேசலாம், அதை பற்றி பேசலாம், நிறையா பேசலாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை எடுத்துக்குவோம், எதா இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஏங்க, இதெல்லாம் எதுங்க, 3, 6, 9 இருக்குது சாமி, இதனால் எங்களுக்கு என்ன லாபம், அதனால் உங்கள் மனசு கேட்குது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எதை பண்ணினாலும் அதை 33 எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்யுது. 33 நாள் ஒரு மந்திரத்தை வந்து நம்ம ஜபிக்கலாம், அப்புறம் 45 நாள் ஜபிக்கலாம். 45 வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 45வது நம்பர், 9 வரனால எதையுமே 45 டேஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அது சூப்பர் பவர், 45 யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, புரிஞ்சுதா? இன்னொன்று, எங்களுடைய நாங்களுடைய ரிதமிக் நியூமராலஜி, அது நியூமராலஜின்னு சொல்ல முடியாது, ரிதமிக் கரெக்ஷன். இப்போ எங்கேயாவது 3, 6 யாருக்கா வந்துச்சுன்னா நாங்கள் 9ல தான் பேர் வைப்போம், 3, 6 டாமினேட்டிங்காக வரவங்களுக்கெல்லாம் 9 செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா அது அதில் நிறையா இருக்குது, அதை நான் சொல்ல முடியாது, ஏன்னா என் குருவுக்கு மீறி நாங்கள் பேச முடியாது, புரிஞ்சிச்சாக்கணுங்களா? அடுத்தது பார்ப்போம். இப்போ அதே வந்து 1, 2, 4, 5, 7, 8 வந்தால் 5 தான் பேர் வைப்போம். 8வது நம்பருக்கு கட்டாயமாக அவன் பேர் வந்து 5 இருந்தால் தான் அவன் உருப்பிடுவான், எழுதி வச்சுக்கோங்க. இல்லை, இது எல்லோரும் தொழில்முறைகள்லேருந்து எல்லோரும் சொல்லிட்டு போனது இது, புரிஞ்சிச்சுங்களா? ஸோ 1, 2, 4, 5, 7, 8லலாம் அவங்க வந்து பேர் இருந்துச்சுன்னா கட்டாயமாக அவங்க நம்பர் டேட் ஆஃப் பர்த்தாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக என்ன பண்ணணும் அவங்களுக்கு, நம்ம ஓகே வேண்டியது வந்து என்னென்னா 5வது நம்பர். ஆனால் இதே 3, 6 வரப்போ 9, என்னப்பா எங்களுடைய குரு இருக்காரு, சூப்பர் குரு எனக்கு, சூப்பர் அந்த மகானுபாவா, நான் கோடி ஆண்டு வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரி, அடுத்தது என்னென்னா இந்த இதை நாங்கள் எப்படிங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று வாங்குறீங்க சாமி, உங்கள் குசா நம்பர் யாருக்காவது 3, 6, 9 மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் சாமி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்குன்னு அர்த்தம், பயங்கர லக்கு. 3, 6, 9
அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஈ சுற்று நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என் வாழ்க்கையில் ஒரு பெரியவர், அவர் ஒரு சித்தர்னா உங்களால் அதை நம்ப முடியாது. அது காலகட்டங்கள் வரும், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியும், எங்கிட்ட படிக்கிற குழந்தைகளுக்கு அது தெரியும், உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அது வரும். அதனால தான் நாங்கள் அதை சும்மா விட்டு வச்சுருக்கேன். ஓகே, காலை மதியம் இரவு இதை நான் எப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ காலையில் நான் ஒரு காரியம் பண்ணுறேன், அது 3:00 பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால அந்த பிரம்மகுமாரிகள் எல்லாம் 3:00 மெடிடேஷன் பண்ணுவாங்க, புரிஞ்சிச்சா? நீங்கள் 3:00 பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப 3 வரமாக நம்பரெல்லாம் நீங்கள் பண்ணணும், இல்லை 3 வரமாக நம்பரை கூப்பிட்டு வச்சு பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது எந்த ஒரு மந்திரத்தையும் 3 தரம் சொல்லி தான் ஆகணும், காலை மதியம் இரவு. அதாவது காலையில் 3 தரம், மத்தியானம் 6 தரம், ரைட்டில் 9 தரம். நீங்கள் டைமே அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும், நான் நம்பர் ஆஃப் டைமும் அதை பண்ணிக்கணும். இப்போ ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அதை காலையில் 3 தரம் எழுதலாம், மத்தியானம் 6 தரம் எழுதலாம், நைட்டில் 9 தரம் எழுதலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் அப்படி எழுதிக்கலாம், புரிஞ்சிச்சா? இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் புடவைகளெல்லாம் அடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அடுக்கிறப்ப கூட அந்த 3rd நம்பர் வர்ற மாதிரி பண்ணுவேன். அந்த அதே மாதிரி 6rd நம்பர் 33 புடவைகள், 45 புடவை எடுக்கிறது, அந்த மாதிரி அடுக்கிக்குவேன் நான். எனக்கு 6rd நம்பர் இது 12, 3rd நம்பர் வர்ற மாதிரி, புரிஞ்சிச்சா? எட்டா 21, இந்த மாதிரி 3rd நம்பரையும் 6rd நம்பரையும் இந்த 9rd நம்பரையும் டே டு டே லைஃப்பில் நீங்கள் எப்படி வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் டோன்ட் ஃபர்கட் அபவுட் த குசம். குசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் 3rd நம்பர் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சா கூட குசம் அப்படின்னு, ஆனால் என்றைக்குமே 9rd நம்பருக்கு அப்புறம், அதனால தான் அவங்க அந்த காலத்திலே சித்தர்கள் சொன்னால் 10 சொல்லாத நீ குசம் சொல்லு அப்படின்னாரு. இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சவர், உங்களுக்கு அந்த காலத்து சித்தர்கள் சொன்னது, சித்தர்கள் சொன்னது தான் குசம் ஃபுல்லாக. இது சத்தியமான உண்மை, சித்தர்கள் வெளியிட்ட பெரிய ஞானம் அது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சொல்லாத குசம் சொல்லு அப்படின்னாங்க. அப்போ குசம் குசம் எண்ணணும். இப்போ 100 நோட் எண்றீங்க அப்படின்னா 99 எண்ணிட்டு 100 வந்து குசம்பிங்க, புரிஞ்சிச்சா? எப்போ பத்தாலும் அப்போ அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்ப 101, அதே போல் 199 யாருக்கும் குசம்பிங்க, புரிஞ்சுதா? 9க்கு அப்புறம் 10வது குசம் ஆயிரும், 19க்கு அப்புறம் 20 குசம் ஆயிரும். அந்த குசம் 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 சொல்கிறப்ப சூப்பர். குசம் இயந்திரத்தை ஒரு காலம் நீங்கள் மறக்கக்கூடாது. இப்போ எல்லோரும் இந்த பீரியடில் நீங்கள் எல்லோரும் குசத்தை யூஸ் பண்ணுங்கள், குசம் வந்து சிம்பிளை யூஸ் பண்ணுங்கள், குசம் வந்து நீங்கள் பாருங்கள், நைட்டில் குசத்தை பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக குசம் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். எல்லோரும் 3 மணி, 6 மணி, 9 மணி, நான் ஆக்சுவலி 9 மணிக்கு தான் மக்கள் எல்லாருக்கும் வந்து நான் வந்து பவர் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அது எல்லோரும் ஒத்துக்கிறதுனால 10 மணின்னு சொன்னேன். ஆனால் 9 மணிக்கு நம்ம எல்லா மக்களும் பவர் கொடுத்தோம்னா அது சூப்பராக வேலை செய்யும். கொஞ்சம் நான் 9க்கும் கொடுப்பேன், 10க்கும் கொடுக்குறேன், எல்லா நேரமும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் மக்களுக்காக, புரிஞ்சிச்சுங்களா? ஆனால் 10 மணி நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் அப்போ தான் கொஞ்சம் காமாக அடங்குவாங்க அப்படிங்கிறதுனால, புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? எல்லாரும் ஐ எம் டெல்லிங் யூ, இந்த 3, 6, 9 எந்த அளவுக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள், புரிஞ்சுதா? நீங்கள் காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா மெடிடேஷன் பண்ணிக்கோங்க, 9 மணிக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள், 3 மணிக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள், அது 3 வரமாக டைமிங்கில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறேன். அது 3 மணினா காலைல 3 மணிக்கு தான் நான் சொல்ல மாட்டேன், டிபெண்ட்ஸ், நீங்கள் கூட்டிக்கணும், புரிஞ்சா? கூட்டிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள், புரிஞ்சிச்சுங்க? இந்த அதுக்கப்புறம் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கணும். எப்படின்னா ஒரு 2 மந்திரத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். எப்படின்னா ஸ்ரீராம் ஸ்ரீராம, நீங்கள் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம ஜெயம் எது வேணுமாலும் எழுதலாமா இருக்கும். அது என்ன பண்ணலாம், நீங்கள் 33 தான் எழுதலாம், இல்லாட்டா 45 தான் பேப்பேன்னு எழுதாமல் அதை கரெக்டாயத்துக்கு அந்த நான் அமௌண்ட்டுக்கு எழுதுறீங்க, அது 1. அப்போ ஏதாவது ஒரு காரியம் சொல்ல போகிறப்ப காலையில் கட்டாயமாக 3 தரம் என்ன பண்ணுறீங்க, இந்த 2 மந்திரத்தை சொல்கிறீங்க. 1 ஸ்ரீராம் 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 சொல்லிட்டு போகிற கஷ்டமாக 3 தரம். மத்தியானம் சாரி காலையில் ஸ்ரீராம் 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 ஓம் சிவசிவ ஓம் 2 மந்திரம். யாருக்கு வந்து வைஷ்ணவனாக இருக்கவங்களோ ஸ்ரீராம சொல்லுங்கள், சைவட்டாக இருக்கவங்க ஓம் சிவசிவ ஓம், அதுக்கு இணையான மந்திரம் வேறு எதுவுமே கிடையாது, ஓம் சிவசிவ ஓம். அதில் வந்து அப்படிக்கு இல்லை, அதில் பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம மூதாதையர்கள். அதனால் ஓம் சிவசிவ ஓம். இப்போ மத்தியானமாக இருந்தால் 6 டைம், காலையில் சொல்கிறாருந்தால் 3 டைம், நைட்டில் வந்து 9 மணிக்கு 9 டைம், புரிஞ்சிச்சா? 6 மணிக்கு 6 டைம், 3 மணி வரமாக ஒரு நம்பர் இது பண்ணிவிட்டு 3 டைம், புரிஞ்சிச்சுங்களா? நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும், அந்தந்த டைமிங்கில் சொன்னீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்.
ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். எந்த மந்திரத்தை செக் பண்ணுறீங்களோ அதை அத்தனை தான் சொல்லுங்கள். நாங்கள் ரெண்டுமே சொல்ல போகிறோம்னா ஜாலி ஜாலி ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்கள். ஸ்ரீராம் ஓம் சிவ சிவ ஓம், ஸ்ரீராம் ஓம் சிவ சிவ ஓம், நீங்கள் ரெண்டும் சேர்த்து சொல்லுங்கள். ஓகே, இதை பண்ணி பாருங்கள். நிறையா மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் கண்டுங்களா. ஐ எம் டெல்லிங் யூ 100%. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் டா கண்ணுங்களா. பாய் டா சிலங்களே. குருச்சரணம், நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க ஆன்லைன்லேயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துகிறாங்க. டிஷியும் ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸில் முக்கியமாக நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது, குழந்தைங்களோட படிப்பு, தீய பழக்கத்திலேருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களெல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845-33655-733-84-84-786, 8754-55-77-55 மற்றும் 9341-22-7211. குருச்சரணம்.